தமிழகத்தில் இன்று மேலும் 203 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2526 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழகத்தில் இதுவரை மொத்தம் 126,300 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் மட்டும் இதுவரை 33,819 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்று ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் 9,615 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சென்னையில் மட்டும் இன்று 3,200 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். இன்று தொற்று உறுதி செய்யப்பட்ட 203 பேரில் 117 பேர் ஆண்கள் எனவும் 86 பேர் பெண்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 176 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் இதையடுத்து நகரில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1082 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை தவிர செங்கல்பட்டு மாவட்டத்தில் 8 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 பேருக்கும், மதுரை மாவட்டத்தில் 3 பேருக்கும் இன்று இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 95 வயது முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்ததாகவும் இதனால் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். இதனிடையே கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சென்னையில் பரவல் தடுப்பு நடவடிக்கையை கண்காணிக்க வருவாய் நிர்வாக ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணனை சிறப்பு அதிகாரியாக தமிழக அரசு நியமித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு பிறப்பித்துள்ள பல்வேறு நெறிமுறைகளை எவ்வாறு செயல்படுத்தலாம் மற்றும் தடுப்பு நடவடிக்கை குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையருடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது குறித்து ராதாகிருஷ்ணன் அறிவுரைகளை வழங்குவார். சென்னையை 4 மண்டலங்களாக பிரித்து ராதாகிருஷ்ணனுடன் காவல்துறை உயர் அதிகாரிகளான மகேஷ்குமார் அகர்வால், ஆபாஷ்குமார், அமரேஷ் புஜாரி, அபய்குமார் சிங் மற்றும் பவானீஸ்வரி இந்த தடுப்பு பணியில் பணியாற்றுவார்கள் என்று அரசின் அறிவிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் குறைந்த பாதிப்பு உடையவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை தங்க வைக்கும் வகையிலும் சென்னை மாநகர பகுதிக்குள் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு கட்டிடங்களை மே 2 தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது.